ஸ்டார்ட் பண்ணலாமா? மாஸ்க் எடுத்துருங்க, அது எதுக்கு? மாஸ்க் எடுங்க. திருமாறன், திருமாறன் பிரிவு தலைவர், வழக்கறிஞர் பிரிவு தலைவர். இன்றைய தினம் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்பாக கடந்த 1/7/2022 அன்று ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதலின்றி சட்டவிரோதமாக கூட்டப்பட்ட பொதுக்குழுக்கான அறிவிப்பு செல்லுமா செல்லாதா என்பது குறித்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து இன்றைய தினம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். அவர் எங்களுடைய வாதங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகவில்லை, அது செல்லும். எனவே இந்த இடைக்கால மனுவில் 23/6/2022 முன்பு இருந்த நிலை அப்படியே தொடர வேண்டும் என்று தெளிவாக உத்தரவிட்டுள்ளார். இது எங்கள் தரப்புக்கு நியாயத்திற்கு அம்மாவுடைய ஆசியுடன் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளுக்கு கிடைத்த வெற்றி. ஒருங்கிணைப்பாளர் எடுத்து வைத்த வாதங்கள், அவருடைய பதவி காலாவதியாகவில்லை, கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பு தான் உள்ளது என்பதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்றைய தீர்ப்பு அமைந்துள்ளது. ஒருங்கிணைப்பாளர் எடுத்து வைத்த அனைத்து வாதங்களும் அப்படியே நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மகத்தான தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து மிகவும் திறம்பட செயல்படுவதற்கு மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் ஆசியுடன் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து விதமான ஒப்புதலையும் இந்த நீதிமன்றம் அளித்துள்ளது என்பதை நாங்கள் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இருபத்தி 23/6/2022 அந்த தேதிக்கு முன்பிருந்த நிலைமைதான் தொடர வேண்டும். அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவி தொடர்ச்சியாக நீடிக்கின்றது என்று கூறும் பட்சத்தில் 1/7/2022 அன்று கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் இந்த இரண்டு பதவிகளும் காலாவதியாகிவிட்டது, அதனால் எங்களுக்குத்தான் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிகாரம் உள்ளது என்று எடுத்து வைத்த வாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே 11/7/2022 கொண்டு வரப்பட்ட அனைத்து தீர்மானம் செல்லத்தக்கது அல்ல, அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றே அர்த்தம். அவ்வாறு தான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்புடைய முழு விவரங்கள் இவர் ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் தான் படித்தாங்க. என்ன காரணங்காக முழு தீர்ப்பு இன்னும் வரப்பெறவில்லை. எங்களுடைய வாதங்கள் வந்து திரு மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் தரப்பு வழக்கறிஞர் திரு ராஜலட்சுமி அவர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு அரவிந்த் பாண்டியன் மற்றும் குரு கிருஷ்ணகுமார் மற்றும் ஸ்ரீராம் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் முக்கிய அம்சம் என்னவெனில், 23/6/2022 அன்று இரண்டு பதவிகளும் காலாவதி ஆகவில்லை. இன்றைய தினம் வரை இரண்டு பதவிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு செயல்பாட்டில் உள்ளது. மேலும் எந்தவிதமான திருத்தங்களும் ஒப்புதலுக்கு வைக்கப்படவில்லை, அது நிராகரிக்கப்படவும் இல்லை என்பதுதான் எங்களது வாதம். அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. எனவே தற்பொழுது கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் தான் அமைய வேண்டும் என்பது இந்த தீர்ப்பு நிச்சயமாக கூறியிருக்கிறது. தற்போது அதிமுக நிலை 23/6/2022 முன்பிருந்த நிலை தொடர்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமில்லை, எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. நீதிமன்றம் தேர்தல் கமிஷனும் இந்த நிலையை தான் தற்போது வரை வலியுறுத்தி வருகிறது. அவர்களுடைய பதிவேட்டுகளையும் இதை தான் தற்போது வரை நீடித்து வருகின்றது. அதனால் ஆமாம், இந்த ரெண்டு பதவிகளுக்கும் அங்கீகாரம் இருக்குன்னு சொன்னால் சார், அதுதான் சார் ஏற்கனவே கழகத்தின் சட்ட விதிகளே அதை இரண்டு பேருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் 1/7/2022 கொடுக்கப்பட்ட அறிவிப்பு வந்து சட்டப்படி செல்லாதுன்னு எங்களுடைய வாதமே. இந்த எந்த கூட்டமாக இருந்தாலும் இருவருடைய ஒப்புதல் என்று தான் நடக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஸோ கழகத்தின் வந்து 23/6/2022 முன்பு இந்த நிலை தொடர வேண்டுமெனில் இந்த இருவரும் இணைந்தால் இந்த கட்சியை விளையாட வேண்டும் என்பது இந்த நீதிமன்றத்தின் மகத்தான தீர்ப்பு, மக்களின் தீர்ப்பு, அடிப்படை தொண்டர்களின் தீர்ப்பு. இது எது எதிரொலித்துள்ளது என்றுதான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து தலைமை கழகத்தோட கூடி முடிவெடுத்து நாங்கள் செய்ய வேண்டியதை தற்பொழுது கூற இயலாது. எங்களை பொறுத்தவரை வந்து நீதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றுதான் நாங்கள் நான் சொல்றேன். We will cross the bridge when it is mandated. அதாவது இரண்டு பேரும் இணைந்து பொதுக்குழுவை கூட்டலாம் என்பது விதிகள் உள்ளது. 1/5 உறுப்பினர்கள் வந்து மனு கொடுக்கும் பட்சத்தில் அதையும் வந்து இருவரும் கலந்து ஆலோசித்து ஒப்புதல் பெற்று நடத்தலாம்.
அவ்வாறு அதை நடத்துவதற்கு ஏதாவது வந்து தடங்கள் ஏற்படும் என்று நினைத்தால் அவர்கள் இந்த நீதிமன்றத்தை அணுகி ஒரு கமிஷனரை அப்பான் செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது வந்து இந்த முழுமையான தீர்ப்பு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முழுவதும் படித்து தெரிந்த பிறகுதான் அவருடைய எந்த விதமான கருத்தையும் அவர் தெரிவிக்க இயலும். அவர் சார்பாக நாங்கள் எந்த கருத்தையும் தற்பொழுது தெரிவிக்க இயலாது. மேலும் இந்த தீர்ப்பு வந்து மேல்முறையீட்டுக்குட்பட்டதா இல்லையா என்பது குறித்து நாங்கள் வந்து எந்த விதமான கருத்தும் தற்பொழுது சொல்ல இயலாது. நாங்கள் தீர்ப்பை முழுமையாக படித்த பிறகுதான் தற்பொழுது எங்களுக்கு கிடைத்த வெற்றி 23-6 முந்தி நிலை தொடர்கிறது. அதுதான் எங்களுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று 1.5 கோடி தொண்டர்கள் வந்து கூடி முடிவெடுத்து அதன் அடிப்படையில் இரண்டு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1.5 கோடி வந்து உறுப்பினர்கள் பெரிதா, 2000 வந்து பொதுக்குழு உறுப்பினர் பெரிதா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள். தற்பொழுது அந்த கழக ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜலட்சுமி அவர்கள் தங்களிடம் சில கருத்துக்களை. 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழுவானது செல்லாது என்பதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். மேலும் 23/6/2022 முந்தைய நிலை தொடர வேண்டும் என்பதுதான் தீர்ப்பினுடைய சாராம்சம். அதன் அடிப்படையில் இனி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே வந்து கட்சியை வழிநடத்த முடியும் என்பதுதான் தீர்ப்பு. இதன் மூலம் தர்மம் வென்றது. ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் கருத்துக்கள் முழுவதுமாக நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முந்தைய நிலைமைனா பொருளாளர் பதவி ஒருங்கிணைப்பாளர் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற வார்த்தைக்கு இனி அர்த்தம் இல்லை. இனி வரும் காலங்களில் தான் அது தொடர்பான முடிவுகளை இருவரும் இணைந்தே தான் செயல்படுத்த முடியும். அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருந்தாலுமே அது தொடர்பாகவும் இருவரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு. கண்டிப்பாக வந்து அந்த அந்த மாண்புமிகு நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த தீர்ப்பின் மேல் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் வந்து அந்த உத்தரவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக நாங்கள் தற்போது எந்த விதமான நடவடிக்கைகளும் அவர் சட்டப்பூர்வமாக எந்த உரிமை இருந்தாலும் அவர் மேல்முறை நிலுவையில் இருக்கிறது எந்த விதமான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க இப்போதைக்கு அதை தயாராக இல்லை. அது நான் முடிவெடுக்க முடியாது. தலைமை தலைவர் அவர் தான் முடிவெடுக்க. Yes, I will tell you. Status quo ante has been restored. தனியா செப்பரேட் நாட் நவ. தனியாவா? அவ தனியா கொண்டு போவாங்க. தனியா எடுத்துக்கோ. ஆ சொல்லுங்க. ஏறுங்க. மைக் எடுத்துக்கலாமா? கை காட்டுமா? புரட்சி தலைவி அம்மா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா, மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள், அவர்கள் புகழ் ஓங்குக. மாண்புமிகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், வாங்க இத்தனை தடவை சொல்ற தர்மம் சபரே.